வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்முடைய சேனலில் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. ஏன்னா இப்போது ஸ்கூல் எல்லாமே ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு லீவு விட ஆரம்பித்தாச்சு. இந்த லீவில் வந்து இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் கடந்த காலங்களை காட்டிலும் இப்பொழுது வந்து வெயில் மிக அதிகமாக இருக்குது. இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டுருக்கிறாங்க. அப்போ இந்த வெயிலுக்காக வந்து நம்ம வெளியில் வர்றதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறிப்பாக குழந்தையில வந்து நீர் சத்து உடம்புலேருந்து குறையாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்முடைய கலைமகள் மெட்ரிக் பள்ளியில் வந்து குழந்தைகளுக்கு ஒரு சில ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறாங்க, பேரண்ட்ஸுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து அவங்க கடந்த சில வருஷங்களாக பின்பற்றிட்டுருக்கிறாங்க. கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸாகவே அடித்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா ஸ்கூல்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வரைக்கும் அது வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பரவலாக பரவிட்டுருக்கு. இதை நம்முடைய நேயர்களுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதனால் இந்த குறிப்பு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். குறிப்பாக நம்ம வந்து இந்த விடுமுறை காலங்களில் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அவங்கள வந்து நம்ம வெளியில் போகும்போது கூட கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போய் குறிப்பாக ஏடிஎம், பேங்க்கு இது மாதிரி இடத்துகளுக்கு நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து பணப்பரிமாற்றம் எப்படி செய்கிறாங்க, அங்கே எப்படி சலான் எழுதுறது, அது எப்படி கேஷ் கவுண்டரில் கொடுக்குறது, திருப்பி வாங்குறது எப்படி, அது வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸு, ரயில்வே ஸ்டேஷன் இது மாதிரி இடங்களில் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி. இப்போ ஆன்லைன் புக்கிங் நிறையா வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து இந்த விளக்கங்களை சொல்லணும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டுக்கு அருகில் உள்ள அனாதை ஆசிரமங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் மனநல காப்பகத்திற்கும் நம்முடைய குழந்தைகளை நாம் அழைச்சிட்டு போய் அவங்க வந்து அவங்க ஏன் அங்கே வந்து சேர்ந்தாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு வந்து அவங்க முன்னாடியே முடிஞ்சால் அவங்களையே சொல்ல சொல்லி அவங்க கூட இருந்து அவங்க என்னென்ன வேதனைகள் அனுபவிச்சாங்க, இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு புரிகிற வகையில் நம்ம எடுத்து சொல்லணும். அப்போ தான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களை வந்து வயதான காலத்தில் இது மாதிரிலாம் நம்ம தவக்கி விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வரும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது நமக்கு தெரிஞ்ச இடங்கள்லேயே இருக்கக்கூடிய குளங்கள், ஆறுகள், கடல்கள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்முடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போகணும். அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நீச்சல் பழக்கி விடணும். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த விடுமுறை நாட்களில் குழந்தை வந்து தண்ணி தேங்கி நிற்கிற இடங்களில் போய் நீச்சல் பழகும் போது முழுகி இறந்துடுறாங்க அப்படிங்கிற பரிதாபத்துக்குரிய செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து வாலிபமாக்கி நீச்சல் தெரியாத ஒரே காரணத்தினால அந்த ஒரு குழந்தை மாத்திரம் இல்லாமல் கூட போகக்கூடிய குழந்தைகளும் பலியாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதுலேருந்து தவிர்க்கணும்னா அவங்க வந்து கண்டிப்பாக நீச்சல்ங்கிறது ஆண் பெண் இருபால் குழந்தைகளும் கண்டிப்பாக நீச்சல் கற்றுக்கணும். அதுக்கு நம்ம கூட்டிகிட்டு போய் நம்மளே கற்றுக் கொடுக்கணும். மற்றவங்க கூடமா அவங்கள அனுப்பிச்சு வைக்காம நீங்கள் மாமாவோட போங்க, அண்ணா கூட போங்க, அது மாதிரிலாம் சொல்லாமல் முடிந்த வரைக்கும் விடுமுறை காலங்களில் பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் கூட போய் கூட இருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மரக்கன்றுகள், கனிகளை கொடுக்கக்கூடியதோ அல்லது காய்களை கொடுக்கக்கூடியதோ நிழல் தரக்கூடியதோ மரக்கன்றுகளை வாங்கி கொடுத்து அதை வந்து அவங்கள விடுமுறை நாட்களில் அவங்களையே பராமரித்து தண்ணி ஊற்றி வளர சொல்லணும். அப்போ தான் மரத்தினுடைய அது எப்படி வளருது, அதை அழிக்கக்கூடாது, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த உணர்வு அந்த குழந்தைகளுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க சிறப்பாக வளர்த்திட்டு வரும்போது அதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு நம்ம சிறு சிறு பரிசுகள் கொடுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் இரத்த தானம் ஒரு முறையாவது கண்டிப்பாக நம்ம செய்யணும். அவங்க முன்னாடி நம்ம செய்யும்போது குழந்தைகளுக்கு வந்து நம்ம பெரிய ஹீரோவாக தெரியும். அந்த ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய அந்த இரத்த தானத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸை கூட்டிகிட்டு போகணும். அங்கே வந்து அந்த நோயாளிகள் ஏன் இவ்வளோ சிரமப்பட்டாங்க, என்ன கஷ்டத்துக்காக இங்கே வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விபத்தில் அடிபட்டவங்கள நம்ம கூட கூட்டிகிட்டு போய் அவங்கள பார்க்க வச்சு என்ன விபத்து ஆச்சு, ஏன் இது மாதிரி அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு விபத்து நடந்தது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு கூட இருந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் அவங்க வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் சாலையில் நடந்து போகும்போதும் சாலை விதிகளை முறையாக பின்பற்றலைன்னா எது மாதிரியான ஆபத்துக்கள் வரும், அப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ சிரமத்தை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சிறு வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா
கண்டிப்பாக அவங்க வளர வளர அவங்களுடைய எல்லா ஒரு ஆலோசனைகளும் உங்களிடத்துலேருந்து அவங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக அவங்களுடைய வளர்ந்து வாலிப வயது வந்து அவங்க வண்டிகள் வாகனங்கள் ஓட்டும் பொழுது பாதுகாப்பான முறையில் அவங்க பழகிக்குவாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்முடைய ஒவ்வொருவருக்குமே ஒரு பூர்வீகமான கிராமம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய தகப்பனுடைய காலத்திலையோ அவங்க அப்பாவுடைய காலத்திலையோ நம்ம நகரத்தை நோக்கி இடம்பெயர்ந்து வந்திருந்தா கூட நம்முடைய நெருங்கிய உறவுகள் கிராமங்களில் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு இந்த விடுமுறை நாட்களில் நம்ம அவங்கள கூட கூட்டிகிட்டு போகணும். அவங்கள இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு நம்முடைய சொந்தங்கள் உறவுகள் அவங்கள பற்றி தெரியப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, கிராமப்பகுதிகளில் அவங்க ஒவ்வொரு தேவைகளையும் அவங்க எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, விவசாயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் வந்து ஆடு மாடுகள் மற்றும் அங்கு விதைக்கக்கூடிய விதைகள் விளைச்சல்கள் இயற்கையில் என்ன மாதிரியான ஒரு விளைச்சல் வருது, அவங்க எப்படி அதை வரவேற்கிறாங்க, அதில் என்ன பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்போ தான் பிற்காலத்தில் அவங்களும் விவசாயத்துக்கும் அதை சார்ந்திருக்கக்கூடிய தொழில்களையும் அவங்களை தெரிந்து கொண்டு அதை நடக்கிறதுக்காகும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்முடைய அருகில் உள்ள நீதிமன்றங்கள் காவல் நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் போன்ற இடங்களுக்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து நேரடியான காட்சிகளாக விளக்கி சொல்லணும். எந்த துறைக்கு அவங்க அடுத்த வளர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எந்த துறைக்கு போகலாம் அப்படிங்கிறதையும் அவங்க தீர்மானத்துக்குள்ளே அது ஒரு நல்ல ஒரு வழிவகைகளை செய்து கொடுக்கும். அப்போ அவங்க வளர்ந்து வரும்பொழுது எந்தெந்த துறையில் இருக்கவங்க என்னென்ன சிரமங்களை சந்திக்கிறாங்க, என்ன ஒரு வருமானத்தை பார்க்குறாங்க, நியாயமான ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு நம்ம எந்த துறையில் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்களே தீர்மானிச்சுக்குவாங்க. அதுக்கடுத்ததாக நம்முடைய குழந்தைகளை வந்து அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், அதை வந்து நம்ம என்னென்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக நான் உங்களுடைய ஆசைகள் நியாயமானது எதிர்பார்ப்புகள் நியாயமானது அப்படிங்கிறப்போ நாங்கள் வந்து பெற்றோர்களாகிய நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை செய்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்ககிட்ட வந்து நம்ம அதை சிறு வயசுலேயே நம்ம பதிய வைக்கணும். அதற்குண்டான சூழ்நிலைகளையும் இந்த விடுமுறை காலங்களில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எல்லா மதங்களுமே அன்பை மட்டுமே போதிக்கிறது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நம்ம உணர்வு செய்யணும். எல்லா கோயில்களுக்கும் அனைத்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ மத கோயில்கள் இது எல்லா கோயில்களுக்குமே அவங்களை அழைத்து சென்று அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம நேரடியாக பார்க்க செய்யணும். அப்போ தான் பொதுவாக சமுதாயத்தில் என்ன பேசிக்கிறாங்க ஆனால் உண்மையிலையுமே அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்முடைய குழந்தைகள் தெரிஞ்சு வளரும் பொழுது அவங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் ஒரு அன்போடு பாசத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தோடு அவங்க வளர முடியும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் தெரியப்படுத்துகிறேன். இது இல்லாமல் இந்த வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த நேரத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெயில் வர நேரத்தில் குழந்தைகளை விளையாடுறதுக்கு அனுப்ப வேண்டாம். ஒரு சிலர் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவீங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து கிரிக்கெட் விளையாடுறேன் அல்லது நான் வேற எங்காவது போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்க. அது போக முடிஞ்ச வரைக்கும் இந்த வெயிலில் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத அந்த உண்மையை குழந்தைகளுக்கு புரிய வச்சு அவங்கள வந்து வெளியில் போகிறத நம்ம குடும்பம் வரைக்கும் தடுத்துடணும். மேலும் நீர் சத்து அதிகமான உணவுகளை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும், பழங்கள் கொடுக்கலாம். இது உங்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய காம்பவுண்டில் இருந்தாலும் சரி, நம்முடைய உறவுக்கார குழந்தைகள் நண்பருடைய குழந்தைகள் நண்பர்கள் இவங்க மத்தியில் இதில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் இது நியாயமானது இது உங்கள் மனதுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த குழந்தைகளுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா இதை சொல்லி நீங்கள் புரிய வைங்க. ஏன்னா நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் சிறப்பான முறையில் வளரணும். இது தவிர நம்முடைய ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோடு நம்ம நாட்களை கடத்த வேண்டியதாக இருக்குது, ஒரு பயத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக வாலிப பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. இதை வந்து எப்படி நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு சில ஆலோசனைகள் ஒரு புக்காகவே நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் இது வந்து ஒரு நீண்ட பதிவாக இருந்தால் கூட இதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படிங்கிறத அலட்சியமாக நினைக்க வேண்டாம். நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் கொடுங்க, கமெண்ட்டில் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம், அட்வைஸ் பண்ணுறதா நினச்சிக்க வேண்டாம். நம்முடைய நண்பர்களோடு நான் இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம்.